ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு புவன்ஸ் ஃபேஷன் வேர்ல். இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியல் எபிசோட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி டேப்லெட்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ யோசிக்கும் போது இது வெண்பா கொடுத்ததுதான், பத்து அதுக்குன்னு ரெண்டு டோஸாக எடுத்துக்க சொல்லியிருக்கா, அவளுக்கு சும்மாவே நம்மளை பிடிக்காது. பத்து அதுக்குன்னு கண்ணம்மாவும் வெண்பாக்கும் பாரதி மாமாக்கும் கல்யாணம் ஆகலைன்ற உண்மையை எல்லாருக்கும் முன்னாடியே போட்டு உடைச்சிட்டேன். ஸோ அதில் பயங்கர கோவத்தில் வேற என் மேலே இருப்பான். பத்து அதுக்குன்னு வீட்டில் யாருக்கிட்டேயும் அவளுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனே கிடையாது. அவள் சொல்கிறத எடுத்துக்கிறதா வேண்டாமா, ஒரே யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா உள்ளே என்டர் ஆகுறாங்க. அஞ்சலி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. அஞ்சலி ஃபேஸை பார்த்துட்டு என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி என்னம்மா என்ன கையில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாத்த மாத்திரை அப்படின்னாங்க. மாத்திரையை கையில் வச்சுட்டு போடாமல் இன்னும் உட்காந்துருக்க, சரி இது நான் தண்ணி எடுத்து தரேன்னு சொல்லி ஜக்லேருந்து டம்ளரில் ஊற்றி தண்ணியாக கொடுக்குறாங்க. போடுமா அப்படின்றாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லி போட போகிறாங்க. டக்குன்னு சௌந்தர்யா தடுத்து நிப்பாட்டுறாங்க. நிப்போ சௌந்தர்யா கேட்குறாங்க, என்னது என்ன மாத்திரை, யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அது பாரதி மாமா எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ பாரதி எழுதி கொடுத்ததா, சரி சரி. ஆனால் ஏன் ரெண்டு டோஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது ரெண்டு டோஸு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சலி சொன்னாங்களா, யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா ஷாக் ஆகுறாங்க. வெண்பாவா, அவெல்லாம் ஒரு ஆளுநர் ஏமா அவ சொல்கிறதெல்லாம் நீ கேட்குற, பாரதி எழுதி கொடுத்தானா அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ண வேண்டியதானே, உன்னை யார் வந்துட்டு வெண்பா சொல்கிறதெல்லாம் கேட்க சொல்கிறான். இங்கே பாரு, எனக்கே தெரியும் என் யாருமே டபுள் டோஸ் எடுக்க சொல்ல மாட்டாங்க, அது தப்பு. நீ வந்து ஒரே ஒரு மாத்திரை மட்டும் போடு சரியா, இரு நானே எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஒரு டோஸை மட்டும் எடுத்துடுறாங்க. இன்னொரு டோஸை கையில் கொடுத்து நீ தான் இப்போ போட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அத்தன் சொல்லி அந்த ஒரு டோஸையும் போட்டுடுறாங்க. ஸோ சௌந்தர்யா பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அஞ்சலி மாத்திரை போட கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் தண்ணி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து மாத்திரை போட்டதுக்கப்புறம் தான் இப்படிலாம் நடக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மாத்திரை போடாமல் இருந்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து யோசிக்கிறாங்க, என்ன கண்ணம்மாக்கு இத்தனை தடவை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இன்னும் ஃபோன் பண்ணி நான் சொன்ன மாதிரி பேசவே இல்லையே, ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்ன கண்ணம்மா உனக்கு பயம் விட்டு போச்சு போலையே, இன்னும் பொண்ணே என் கிட்ட தான் இருக்கா, அதை மறந்துடாத. இப்போ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதிலாக ஆர்மிக்கு போகலான்னு நினச்சிட்டியா, நீ எங்கே வேணால் போய்க்கோ எனக்கு கவலையே இல்லை, ஆனால் உன் பொண்ணோட லைஃப் என் கையில், அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டோன்னே கண்ணம்மா பதறி போகிறாங்க. பதறி போய் வெண்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. பட் வெண்பா ஃபஸ்ட் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கண்ணம்மா செகண்ட் டைம் கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து காலை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ ஹலோ சொல்லு கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லி கேட்காத மாதிரி நடிச்சுட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஸோ வந்து கண்ணம்மாவுக்கு தெரியுது அவள் வந்து வேணுமிட்டே வந்து காலை கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு இவளுக்கு, இவள் தான் கால் பண்ணி சொல்ல சொன்னான் ஆனால் இப்போவே இவளே கட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி கண்ணம்மா கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. உடனே வந்து கண்ணம்மா மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாய்ஸ் மெசேஜ், என் குழந்தை எதுவும் பண்ணிடாத, நீ என்ன கேட்குறியோ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன்னு தான் சொல்லிட்டேனே, ஏன் நீ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. பட் அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை. மனசில் நினைக்கிறாங்க, கண்ணம்மா நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் அவள் பார்க்குறான், ஆனால் ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எட்டு வருஷமாக குழந்த அவள் தான் பார்த்துக்கிறான்னா இத்தனை வருஷத்தில் இப்போ தான் அவளை எனக்கு மிரட்டணும்னு தோணுதா, ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தா, இதை வச்சு என்கிட்ட அவள் கேம் ப்ளே பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ நாளாக செய்யாமல் இப்போ செய்கிறா, அப்போ ஒரு வேளை இவள் வேறு ஏதோ திட்டத்தோடு தான் நடந்துக்கிறான், என் குழந்தை இவக்கிட்ட இருக்கா இல்லையா, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம் சரிப்பட்டு வராது, நேராக அவளை போய் பார்த்து நாலு அப்போ அப்போனா தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வெண்பா வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ வெண்பா வந்துட்டு இப்போ பார்த்து இல்லை வாய்ஸ் மெசேஜை உனக்கு வேணும்டி, என்னை இப்போ தான் உனக்கு எப்படி தெரியுது, பயம் வரணும்ல, வெண்பாவோட இன்னொரு முகத்தை இன்னும் தோண்டி எடுத்து பார்க்கணுமா உனக்கு, பாரு பாரு அப்படின்னு சொல்லி மனசில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் காலிங் பெல் அடிக்குது. ஏ சாந்தி கதை திறந்துதான் இருக்குது வா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாரும் வரல. மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. ஸோ வெண்பா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா கண்ணம்மா, கண்ணம்மா முறைக்கிறத பார்த்து வெண்பா பயப்படுறாங்க. நீ கண்ணம்மா நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கழுத்து பிடிச்ச தர தரன்னு வீட்டுக்குள்ளார இழுத்துட்டு போய் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீயே கால் பண்ணி இப்படி பேச அப்படி பேசுன்னு சொல்லுவேன் ஆனால் கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா, என்ன நினச்சிருக்க அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டவர் கிடைக்கல அப்படின்னா டவர் கிடைக்கலையா, ஃபோன் பண்ணி ஹலோ ஹலோன்னு சொல்லிவிட்டு கேட்குற மாதிரி நடிக்கிறேன், என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, என்ன தாண்டி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஒழுங்கு மரியாதையாக உன் மனசில் இருக்க திட்டத்தை என்கிட்ட சொல்லிட வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வெண்பா யோசிக்கிறாங்க, திட்டமா நம்ம எதுவும் திட்டம் போலையே, கொஞ்ச நாள் இவக்கிட்ட கேம் ப்ளே பண்ணலாம் தான் நினச்சோம், இவளே வந்து திட்டம் திட்டங்கிறாளே என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெண்பா.
மறுபடியும் கண்ணம்மா வந்து சொல்கிறாங்க, என் குழந்தை எப்படியாவது என்கிட்ட கொடுத்துரு, நீ என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன், அதை கேட்டு தானே அந்த கருமத்தை சொல்கிறதுக்கு தானே கால் பண்ணேன், அப்புறம் ஏன்டி அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே வந்துட்டு உனக்கு என்ன தான் வேணும் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் உனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. எனக்கா என்னது அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்கிறாங்க. உடனே வெண்பா சொல்கிறாங்க, டிவோர்ஸ் வேணும் உனக்கு பாரதிக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, கேட்டோடனே வந்து கண்ணம்மா ஷாக் ஆகுறாங்க, டிவோர்ஸா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே வந்து வெண்பா கேட்குறாங்க, ஆமாம் உனக்கு உனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு அழிச்ச, இத்தனை வருஷம் 8 வருஷம் பிரிஞ்சிருக்கீங்க, அப்புறம் என்ன நீ புருஷன் சொல்லிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே டென்ஷன் ஆகுறாங்க கண்ணம்மா, நான் யார்கிட்ட போய் புருஷன் சொல்லி தெரியல நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போனா டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து கண்ணம்மா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்பா சொல்கிறாங்க, ஓ ஒரு வேளை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு கண்ணம்மா டென்ஷன் ஆகி, இங்கே பாரு இத்தனை வருஷத்தில் யார்கிட்டையும் ஒத்த பைசா வாங்காமல் என் சொந்த உழைப்பில் நான் வந்து உழைச்சி தனியால் நின்று வளர்ந்து காமிச்சிருக்கேன், எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கண்ணம்மா கூப்பிட்றாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும், டிவோர்ஸ் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பழிச்சுன்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா கேட்குறாங்க, சரி நான் டிவோர்ஸ் கொடுத்தா எனக்கு நீ என்ன செய்வா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்ணம்மா உடனே வந்துட்டு, உன் பொண்ணு உங்ககிட்ட கொடுத்துட்றேன், சந்தோஷமாக இருந்துக்கோ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கண்ணம்மா சந்தோஷப்படுறாங்க, நிஜமாவா என் குழந்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி யதார்த்தத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ யதார்த்தம் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. எங்கே என்னோடய தங்க கட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாம்மா ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு தூங்குது எழுப்பவான்னு கேட்குறாங்க. வேணா 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 நல்லா தூங்கட்டும், நல்லா பார்த்துக்கோ, அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடு, சரியா அப்படின்றாங்க. சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணுறாங்க. பார்த்தியா நான் சொன்னால் சொன்னபடி நடந்துக்குவேன், யோசிச்சு முடிவை சொல்லு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று உன்னோட பழைய புருஷனா இல்லை உன் குழந்தையா, ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கண்ணம்மா யோசிச்சுட்டு மனசை வந்து முகத்தை தொங்க போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கூட இந்த எபிசோட் முடிஞ்சது, நாளைக்கு எபிசோடில் என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.